காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஸ்ரீமடம் கைதான கதை அப்படின்னு பெரியவர் சொன்ன ஒரு விஷயத்தை தொட்டு திருவானைக்காவல் என்கின்ற தலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய அம்பாளாகிய அன்னை அகிலாண்டேஸ்வரியின் காது தாடங்கம், அந்த தாடங்கத்தை சாற்றுவது அப்படிங்கிறது காஞ்சி மடத்தினுடைய வழக்கம். ஆதிசங்கரர் தான் முதல்ல அதை ஸ்தாபிதம் செய்தார். ஏன் ஸ்தாபிதம் செய்தார்னா, அம்பாள் ரொம்ப உக்கரமாக இருந்தால் அந்த உக்கரத்தை தணிப்பதற்காக அதற்கான மந்திரங்களை ஜபித்து அந்த தாடங்கத்தை அணிவித்து அம்பாளை சாந்திப்படுத்தினார். அதற்கு பிறகு பலி கொடுக்கும் வழக்கம் நீங்கி அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் அப்படிங்கிற நியமங்கள் உண்டாயிற்று. அந்த தாடங்கங்கள் சமயங்களில் தேய்ந்து போய் உடைந்து போய் விடுவது உண்டு. அப்பொழுது புதிதாக தாடங்கம் செய்து சாற்றுவார்கள். அப்படி சாற்றலாம் எனும் பொழுது ஒருத்தர் வந்து, நான் தரேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கோன்னு சொல்லும் பொழுது அது மடத்தின் உரிமை உங்களுக்கு தருவதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அன்பர் அதை விட்டுவிடலை. அவர் என்ன பண்ணார்னா நேராக கோர்ட்டுக்கு போயிட்டார். நான் வந்து ஆசையாக தரேன், அம்பாளுக்கு தர்றதுக்கு எனக்கு தான் உரிமைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு, அம்பாள் பொதுவானவள் அல்லவா, கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் தானம் தரலாமே, அது என்ன நான் மட்டும்தான் தருவேன், மற்றவர்கள் தரக்கூடாது அப்படின்றதெல்லாம் எந்த வகையில் சரி, இந்த வழக்கை விசாரித்து நல்ல தீர்ப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டார். அந்த காலத்திலேயே பாருங்களேன், ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு போனால் அந்த வழக்கை உடனே விசாரித்து தீர்ப்பு சொல்லி நல்லது நடந்தது அப்படிங்கிறது கிடையாது. கோர்ட்டு வழக்கு அப்படின்னு சொன்னாலே பல மாதங்கள் அல்லது வருடங்கள். இந்த இழு இழு இழுன்னு இழுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதற்கு பொருந்துமோ பொருந்தாதோ, நீதிமன்றம் வழக்குகளுக்கு மிக பொருந்தும். இது ஏன் உடனுக்குடன் அதை விசாரித்து ஏன் யாரும் தீர்ப்பு சொல்லுவதில்லை? இன்றைக்கி கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஆயிரக்கணக்கான வழக்குகள் வரிசையில் இருக்கிறது, தீர்த்து முடிக்க முடியல, ஒவ்வொன்றா தானே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள் தேங்கி விட்டதை காரணம் சொல்லுவார்கள். ஒன்றுக்கு 10 நீதிபதிகள் உட்கார்ந்து மளமளமளன்னு விசாரித்து தீர்ப்பு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காலத்தினாலே அன்றன்றைக்கு வருவதை அன்றன்றைக்கு விசாரித்து, அல்லது அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே 10 நாட்களுக்குள்ளே அந்த வழக்கை முடித்து வைப்பது அப்படின்னு ஒரு வேகத்தை, ஒரு திடமான முடிவை அரசாங்கம் எடுக்கலாம், செயல்படுத்தலாம், அதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் என்னென்னு தெரியல, அது யாரும் நடைமுறைப்படுத்துவதில்லை. இதுக்கு பின்னால் ஒரு உளவியல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது போனால் இப்போதைக்கு இல்லை அப்படின்னும் பொழுது யாரும் கோர்ட்டுக்கு போவதற்கு அஞ்சுவார்கள். நாம் நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம், ஏன்னா அங்கே போனால் உடனே தீர்ப்பு கிடைக்க போகிறதில்ல. அதனால் வக்கீலுக்கு வச்சு வாதாடணும், அதுக்கு வேறு செலவு, அதனால் நாம் நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி ரொம்ப பேர் செய்திருக்கிறார்கள், எதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு யார் அலையிறது? இந்த எப்படி ஒரு தடை இருக்கிற காரணத்தினாலேயே தங்களுக்குள் ஒரு தீர்வு கண்டு கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை அதன் காரணமாகத்தான் இந்த இழுவையோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து. ஆனால் அந்த காலத்திலேயும் இந்த இழுவை இருந்தது. எதுக்கு இந்த இழுவையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப அழகாக அந்த இழுவையை பற்றி சொல்கிறார். வழக்கு எவ்வளவு காலம் நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு சொல்கிறார், ஒரு சந்திரமௌலீஸ்வர பூஜையின் பொழுது எலுமிச்சம்பழத்தை எடுத்து பிழிஞ்சு அந்த சாரை எடுத்து லிங்கத்துக்கு அபிஷேகம், பலவிதமான சாறுகள் கொண்டு அபிஷேகம் பண்ணுறது போல எலுமிச்சம்பழ சாற்றிலேயும் அபிஷேகம். அப்படி பிழிஞ்ச அந்த எலுமிச்சம்பழ விதைகள் இருக்கு இல்லையா, அதை அப்படி தூக்கி போட்டாச்சு. அப்படி தூக்கி போட்டது இருக்கு இல்லையா, அது மண்ணில் விழுந்து அது செடியாக முளைக்கிறது. எப்போ? வழக்கு போட்ட அன்று தூக்கி போட்ட விதை. வழக்கு இன்னும் தீர்வு வரல, ஆனால் அந்த தூக்கி போட்ட விதை இருக்குல்ல, அது செடியாக வளர்ந்து அப்புறம் மரமாகி அதில் பழங்கள் வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் வழக்கு இன்னும் முடியல. அப்படின்னா எவ்வளவு காலம் இழுத்துருக்கு? இப்போது அன்றைக்கு பீடாதிபதியாக மடாதிபதியாக இருந்தவர் கொஞ்சம் யோசிக்கிறார், என்னடா அது,
அம்பாள் தாடங்கம் இல்லாமலே இருக்கா, கோர்ட்டுக்கு போயிட்ட காரணத்தினால புதுசாக ஒன்றை பண்ணி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை புரிகிறது, அம்பாளுக்கு தாடங்கம் முக்கியமா அல்லது உரிமை நமக்கு முக்கியமா? நாம் எல்லாவற்றையும் விற்றுவிட்ட துறவி, மடம் அப்படிங்கிறது வந்து வழிகாட்டுவதற்கான ஒரு அமைப்பு. ஆனால் அது இந்த இடத்துல எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? அது தனக்கு ஏதோ அதிகாரம் இருப்பது போலவும், தனக்கு வந்து சில உரிமைகள் இருப்பது போலவும், தனக்கு சொந்தம் இருப்பது போலவும், கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மக்கள் அமைப்பை போல. ஒரு ராஜா இப்படி நடந்துக்கலாம், ஒரு பொதுவாக சங்கம் நடத்துகிறவர்கள் இப்படி இருக்கலாம், ஏன்னா அப்போ தான் அதெல்லாம் பாதுகாக்க முடியும். ஆனால் முற்றும் துறந்து வழிகாட்ட வேண்டியவர்கள், முன்னுதாரணமாக திகழ வேண்டியவர்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இதை அப்பொழுதைய மடாதிபதி உணர்கிறார். அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறார், அம்பாளுக்கு தாடங்கம் முக்கியமா, மடத்துக்கு உரிமை முக்கியமா அப்படின்னு வந்துட்டு அம்பாளுக்கு தாடங்கம் ரொம்ப முக்கியம். அந்த அன்பரை கூப்பிட்டு பாராட்டி அவரை நாம் போட சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை, அதுக்கப்புறம் நாம் போட்டுண்டா போச்சு, இதில் எது குறைந்து விடும்? ஆனால் நாம் வந்து மடம் பெருசு, உரிமை பெருசு, விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சராசரி மனிதர்கள் சிந்திப்பதை போல் சிந்தித்து நாம் நடந்து கொண்டு விட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அதற்கு பிறகு அந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறார். அப்புறம் தாடங்கம் சாற்றப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் வழக்கு கோர்ட்டுக்கு போனது இல்லையா, அப்போ தான் மடம் கைதானது. ஆனால் அந்த கைது இருக்கிறதே அது ஒரு பெரிய ஞானத்தை தந்தது, ஒரு பெரிய சிந்தனையை தந்தது. அதை தொடர்ந்து அந்த மடாதிபதியும் போய் அம்பாள்கிட்ட போய், உன்னால் நான் கடனாளி ஆனேன், உன்னால் காலம் கழிந்ததுன்னு சொல்லலை, ஸ்ரீமடத்திற்கு பொருள் வேண்டும் என்றும் எண்ணவில்லை, ஒரு மடம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.